பாரதி கண்ணம்மா சீரியலில் பாரதிக்கும் கண்ணம்மாவிற்கும் மீண்டும் திருமணம் நடைபெற உள்ள நிலையில் திருமணத்தில் நடக்கின்ற சடங்குகள் ரசிகர்களை குஷியில் ஆழ்த்தியுள்ளது. பிரபல டிவியில் ஒளிபரப்பாகும் பாரதி கண்ணம்மா சீரியலில் அனைத்து உண்மைகளும் வெளிவந்த நிலையில் குறித்த சீரியல் இத்துடன் முடிவடைந்து விடும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த ரசிகர்களுக்கு அடுத்தடுத்து இயக்குனர் இன்ப அதிர்ச்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு வழியாக பாரதியும் கண்ணம்மாவும் தாமரையின் உதவியுடன் ஒன்று சேர்ந்துள்ள நிலையில் தற்போது இவர்களின் திருமண ஏற்பாடு பரபரப்பாக நடைபெற்று வருகிறது. புதிதாக நடக்கின்ற திருமணத்தை போன்று பெண் பார்க்கும் நிகழ்வு, மெகந்தி நிகழ்வு என அனைத்தும் நடக்க உள்ளது. கண்ணம்மாவிற்காக பாரதியே முகூர்த்த புடவையை தானே நெய்து தருவதாக முடிவு செய்துள்ளார். இந்த நிலையில் தனது மனைவி கண்ணம்மாவையே மறுபடியும் பெண் பார்க்க வந்த பாரதி ரொமான்ஸை அள்ளி வீசியுள்ளார். குழந்தைகள் ஆசைப்பட்டது போன்று கண்ணம்மாவை பெண் பார்க்க வந்துள்ள பாரதி அவரை பார்த்து பயங்கரமாக ரொமான்ஸ் செய்கின்றார். மேலும் பெண்ணை பாட கூறுகின்றனர். உடனே கண்ணம்மா வெந்து தணிந்தது காடு திரைப்படத்தில் வருகின்ற ஏ மல்லிப்பூ பாடலை பாடி அசத்தியுள்ளார். இந்த பாடலை பாடும் போது பாரதியின் ரியாக்ஷன் வேறு லெவல் என்றுதான் சொல்ல வேண்டும். பின்பு கண்ணம்மாவின் தந்தையிடம் தனியாக பேச அழைத்த பாரதி மீண்டும் குழந்தை என்று பேச்சை ஆரம்பித்துள்ளார். பாரதியுடன் சுற்றி கொண்டிருந்த நபர் மட்டுமின்றி குடும்பத்தினர் அனைவரும் மறைந்து பார்த்து கொண்டிருக்கின்றனர். பின்பு திடீரென பாரதியின் சகலை மீண்டும் குழந்தையை பற்றி பேச வேண்டாம், இவ்வாறு பேசிதான் 1000 எபிசோடுக்கு மேல இந்த கதை இழுத்துட்டு வந்திருக்கு, அப்புறம் ஒரு தென்றல் புயலாக வருதே என்று பாடலொழிக்க கண்ணம்மா மீண்டும் பையை எடுத்துக்கொண்டு கிளம்பி விடுவார் என்று கூறி சீரியலை நன்றாக கழுவி ஊற்றியுள்ளார்.